Hi viewers, now we are going to video Blender software fundamentals. If you want to subscribe to channel, subscribe to the subscribe icon and click the bell icon. Then you can see further upload pandra videos. நாம பார்க்க போற பிளெண்டர் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா வெர்ஷன் வந்து 2.81a. இந்த வெர்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா லான்ச் ஆனது. பிளெண்டர் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேமெண்ட் பண்ண தேவையில்ல. சப்போஸ் நம்ம விருப்பப்பட்டு டொனேட் பண்ற மாதிரி இருந்துச்சுனா அவங்களோட ஆபீஷியல் சைட்ல போய் உங்களால முடிஞ்சதை டொனேட் பண்ணுங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு லிஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வொர்க் ஏரியா, அதாவது வொர்க் ஸ்பேஸ், அதுல நம்ம எந்த மாதிரி வொர்க் பண்றோங்கறத செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். இப்ப நான் பாத்தீங்கன்னா ஜெனரல்ல கிளிக் பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளெண்டர் சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ். பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய் டைரக்ஷன் உங்களுக்கு புரியறதுக்காக நான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம சாஃப்ட்வேர்ல டாப் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா மெனு பார் இருக்கும். இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா மெனுவில் இருக்கிற மாதிரியே தான், ஃபைலில் இருக்கிற ஃபைல்ஸ் அதாவது சேவ் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஹெல்ப்ல பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரோட சப்போர்ட்டு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற மெனு பாருங்க, இது வந்து ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஒர்க் ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மாடலிங் பண்ணிக்கலாம், டெக்சர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம், அப்புறம் ஷேடிங், அனிமேஷன், ரெண்டரிங், இந்த மாதிரி காம்போசிட்டிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சாலும் ஸ்கிரிப்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து விஎஃப்எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ராக்கிங்கு, மாஸ்கிங்கு, காம்போசிட்டிங்கு, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ செலக்ட் பண்ண இந்த ஃபுல் ஏரியாவை பார்த்தீங்கன்னா 3D வியூ போர்ட்னு சொல்லுவோம். இந்த 3D வியூ போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம். இப்போ இந்த 3D வியூ போர்ட்டை தான் வந்து பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா அவுட்லைனு இல்லாட்டி லேயர் பாக்ஸ்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வியூபோர்ட்டில் செட் பண்ண எல்லா ஆப்ஜெக்டோட நேமுமே வந்து லிஸ்ட் அவுட்டாக இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது கீழே இருக்கிற இந்த ஃபுல் ஏரியாவே வந்து ப்ராப்பர்ட்டிஸு, அதாவது ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் கண்ட்ரோல் எல்லாமே இதில் தான் இருக்கும். சப்போஸ் அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூவெல்லாம் சேஞ்ச் பண்ணனா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மெனு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைலைட் பண்ண இந்த இடம் பார்த்தீங்கன்னா டைம் லைனு. நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கீ ஃப்ரேம் செட் பண்ணி அனிமேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆட்டோகி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் டிஃபால்ட்டாக 1 to 250 frames கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் கூட ஃப்ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக அனிமேஷன் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஹைலைட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். நம்ம சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டூல் செலக்ட் பண்ணனா அந்த டூல்ஸோட சப் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். அதில் செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா எடிட்டர் டைப் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு விண்டோலையுமே. சப்போஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எடிட்டர் விண்டோ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். வியூபோர்ட்டில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பாக்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபார்ம், ரொட்டேஷன், ஸ்கேலிங் எல்லாம் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வியூ மோடுன்னு சொல்லுவோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மோடில் இருக்குது. சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வியூ மோடுக்கு போயிடணும். அப்படியே ஸ்கிரிப்டிங் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் இந்த ஆப்ஜெக்டை வந்து டெக்சர் பண்ணணும், ஸ்கல்ப்டிங் பண்ணணும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோடுக்கு வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வியூபோர்ட் மெனு. இதில் பார்த்தீங்கன்னா வியூ செலெக்ஷன் ஆட் ஆப்ஜெக்ட்டுன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வியூபோர்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்கும். அதே மாதிரி மாடிஃபை லிஸ்ட்டும் இருக்கும். இதை பற்றி ப்ரீஃபாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைலைட் பண்ண இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்பு. இதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Shift+Tab. ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆக்டிவேட் ஆயிரும். மறுபடியும் அதுவே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டீஆக்டிவேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஷேடிங். இதில் டிஃபால்ட்டாக 4 ஷேடு கொடுத்துருக்குறாங்க. ஜி ப்ரெஸ் பண்ணாலே வியூபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷனில் கொண்டு வந்துக்கலாம் அந்த 4 ஆப்ஷனையுமே. இதில் பார்த்தீங்கன்னா ஒயரு, சாலிடு, ரெண்டர், மெட்டீரியல் ப்ரிவியூன்னு கொடுத்துருக்குறாங்க. இதை ஒவ்வொன்று கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட் வந்து எந்த ப்ரிவியூவில் வேணுமோ அந்த ப்ரிவியூவில் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு. இதோட கண்ட்ரோல் தெரிஞ்சாலே நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். வெறும் மிடில் மவுஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கனாலே வியூ பாயிண்ட் வந்து ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா Ctrl+Mouse மிடில் மவுஸ் பட்டனு. டோட்டலாக கிரிட்லைனை வந்து மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா Shift+Mouse பட்டனு. அதுக்கடுத்தது 0 நம்பரை கிளிக் பண்ணாலே கேமரா வியூ வந்து செட் பண்ணிக்கலாம். கடைசியாக இருக்க ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வியூ போட்டை வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூவாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆர்த்தோகிராஃபிக் வியூவாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நம்பர் பேட்ல 1 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வந்து வியூ ஆகும். அதுவே Ctrl+1 கிளிக் பண்ணீங்கன்னா பேக் வியூ செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரைட் வியூ வியூ ஆகும். அதுவே Ctrl+3 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லெஃப்ட் வியூ வியூ ஆகும். நெக்ஸ்ட் 7 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டாப் வியூ செட் பண்ணிக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா Ctrl+7 கிளிக் பண்ணீங்கன்னா பாட்டம் வியூ செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்பர் யூஸ் பண்ணி 2D வியூ வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்பர் 5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் இல்லாட்டி ஆர்த்தோகிராஃபிக் வியூ வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு அடுத்து கர்சரை ஏதாச்சும் ஒரு வியூ போர்ட்ல வச்சுட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஃபேஸ் பார் அழுத்தினீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து வியூ ஆகும். ஒர்க் ஏரியான்ட்டு கிடையாது, நீங்கள் அவுட்லைன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் மெனுலையும் யூஸ் பண்ணிக்கலாம், டைம் லைன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் யூஸ் பண்ணாலும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பாருக்கு ப்ளஸ் பண்ணால் போதும், அந்த ஏரியாவை ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். மறுபடியும் ரிட்டர்ன் வரக்கு அதுவே ப்ரெஸ் பண்ணால் போதும், ரிட்டர்ன் வந்துடும். அதுக்கடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இது கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் கியூ செட் பண்ணிங்கன்னா நீங்கள் நாலு வியூ வந்து ஒரே ஸ்டேஜில் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூணு வியூ வந்து 2D வியூ, அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டாப்பு ரைட்டு. 3D வியூ பார்த்தீங்கன்னா பிரஸ்பெக்டிவும் கேமராவும் செட் பண்ணிக்கலாம். நம்மளாக்கில் நம்பர் 0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா வியூ போயிடும், அது அசிசல் உங்களுக்கு லாஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஃபைனலாக 3D வியூ வந்துடலாம். ஹைலைட் பண்ண இதுதான் வந்து கேமரா. நீங்கள் ஸ்டேஜில் இந்த கேமராவை செலக்ட் பண்ணாலே அவுட்லைனில் வந்து கேமரா செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா லைட்டு, அதை கிளிக் பண்ணனே பாருங்கள், அவுட்லைனில் வந்து லைட் செலக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் எப்போயுமே நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணாலே ஒரு கேமரா ஒரு லைட் வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு வேண்டாம் எனக்கு ஹைட் ஆகணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டி ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை மறுபடியும் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதே டீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் வியூ ஆயிரும். நீங்கள் என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார் டூல் வந்து எனேபிள் ஆகும், மறுபடியும் என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஹைட் ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். சப்போஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.